வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நல்லா வாழ்ந்த மனுஷன், அவர் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தொல்லை கொடுக்கல. ரொம்ப நல்ல மனுஷங்கிறதால இறுதி சடங்குக்கு பக்கத்துல உள்ள வீட்டுக்காரங்க எல்லாரும் கேட்காமலேயே பணத்தை கொடுத்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தொழுவங்காட்டில் வசித்து வந்தவர் பெரிய தம்பி. வயது 78. இவர் மனைவி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போகவே அதன் பின்பு தனியாகவே வசித்து வந்தார். தன் ஒரே மகளை அருகில் உள்ள கிராமத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார். உடல்நல குறைவால் மருமகனும் இறந்து விட்டார். கடந்த சில மாதங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெரிய தம்பி திடீரென இறந்து விட்டார். பெரிய தம்பிக்கு நெருங்கிய உறவினர்கள் யாருமே இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரிய தம்பி இறந்த தகவலை கேட்டு ஓடி வந்த அவரின் மகள் மாரியம்மாளிடம் அடக்கம் செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லை. கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளதால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட உதவிக்கு வெளியே வர முடியாத நிலை. தனி ஆளாக எப்படி அப்பாவை அடக்கம் செய்யப் போகிறோம் என தெரியாமல் புலம்பி தீர்த்து வந்துள்ளார். இதை அறிந்த இளைஞர் ஒருவர் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்களிடம் நடந்த விஷயத்தை கூறியதும் ஒவ்வொருவரும் தாமாக முன்வந்து அவரின் இறுதி சடங்குக்கு தங்களால் என்ற பணத்தை கொடுத்தார்கள். தொழுவங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தன் பங்குக்கு சிறிய தொகையை கொடுத்தார். மொத்தமாக ரூபாய் 10,000 வரையிலும் வசூலானது. இறுதி சடங்குக்கு போக மீதமுள்ள பணத்தை மக்கள் மாரியம்மாளிடம் மற்ற காரியங்கள் செய்வதற்காக கொடுத்தார்கள். ஊராட்சி மன்ற தலைவர், கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் கிராமத்தை சேர்ந்த சிலர் மட்டுமே பங்கேற்று இறுதி சடங்கை முடித்து வைத்தார்கள். கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஏழை குடும்பத்தின் இறுதி சடங்குக்கு உதவிய நிகழ்வு அனைவரையும் நெகிழ வைத்தது. இதுபற்றி தொழுவங்காட்டை சேர்ந்த குணசேகரனிடம் கேட்டபோது, இறந்து போன பெரிய தம்பிக்கு சொந்த ஒரு மதுரை, பிழப்பு தேடித்தா எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்களும் ரெண்டு தலைமுறையா இங்க இருக்காங்க. மாடு மேய்க்கிற தொழில் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கா இருந்தாலும் இந்த நேரத்துல மரணம் வரக்கூடாது. பாவம், நல்லா வாழ்ந்த மனுஷன், அவர் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாரு. பாவம், அவங்க பொண்ணு என்ன செய்யறதுன்னு கலங்கி நின்னப்போ கஷ்டமா போச்சு. ரொம்ப நல்ல மனுஷங்கிறதால இறுதி சடங்குக்கு பக்கத்துல உள்ள வீட்டுக்காரங்க எல்லாரும் கேட்காமயே பணம் கொடுத்தாங்க. இந்நேரத்துல இறந்ததால பணம் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இறுதி சடங்குல பங்கேற்க முடியலங்கிற வருத்தம் மட்டும் இருக்கு. அடுத்து சில சடங்கு எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கறதால குழி வெட்டினது, வண்டி வாடகை போக மீதி பணத்தை அவங்க மகள் கிட்ட கொடுத்துட்டோம் என்று கூறினார். இது பற்றி மாரியம்மாளிடம் கேட்டபோது, எப்படி அடக்கம் பண்ண போறோம் தவிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டோம். இறுதி சடங்குக்கு உதவியவங்களை என் காலம் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் என்றார் உருக்கத்துடன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.